ஹலோ, குட் மார்னிங். நான் போலந்துலேருந்து நீல் சிங்கோட ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ரன்வீர் கிட்ட தானே? ஆமாம், வணக்கம் சார், நான் ரன்வீர் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இதை கேட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு நாலனைக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் அதனுடைய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பேங்க் இமெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கே நீங்கள் மதியம் 2 மணிக்குள்ளே டெல்லிக்கு போய் ஆகணும், வீசாவோட ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு. சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போவே மீரக்கட்டை இதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக விசாவோட ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு விசா சீக்கிரமாக கிடைக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றி. மீரக்கட்டத்தை பற்றி சொல்லுவோம். அவங்க வர தயாராக இருக்காங்க. சில விசாவோட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நாலனைக்கே அவங்க இங்கே வந்துடுவாங்க. சோனியா, நீ வந்துட்டியா? ஆமா, நேத்துக்கு என்னாச்சு, திடீர்னு கிளம்பிட்ட? அது ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, அதா சொல்லாம கிளம்பிட்டேன். சரி சரி, ஹாஸ்பிடல்ல நிறைய வேலை கொடுப்பாங்க போல இருக்கு, அதா முகம் இவ்ளோ டயர்டா இருக்கு. நீ அப்பப்ப நேரத்தை ஒதுக்கி ரெஸ்ட் எடுத்துக்க, சரியா? இப்போ ரிகல்சர் பண்ண போலாமா? வா 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 வா. ஒருவேளை அம்மா வீட்ல இருந்து அம்மாவோட பேக் தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பேன். இல்லையே, இந்த பேக் அம்மாவோட பேக் மாதிரி தெரியல. கண்டிப்பா சோனியாவோட தான் இருக்கும். இப்பவே அவளுக்கு போன் பண்ணி இங்க இருக்கிறத சொல்லிடுறேன். ஆனா என்கிட்ட அவ நம்பர் இல்லையே. பரவாயில்ல, ரன்வீர் டெல்லிக்கு கிளம்புனத நானே அவளை பார்த்து இந்த ஹேண்ட்பேக் கொடுத்துறேன். இன்னைக்கு நாம சரிக்கல் அடுக்க கத்துப்போம். என்ன சரிக்கல் அடுக்கு? சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் இப்படி தையும் தக்க தையும் தா தை. இப்போ இந்த பக்கமா தையும் தக்க தையும் தா. அப்படி இல்ல இல்ல இல்ல, என்னால பண்ண முடியும், பண்ண முடியும். வேற வேற கத்து கூட நான் பண்றேன். சரி, காலோட ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். சரி, இப்படி 1 2 3 4 1 2 3 4 தோ வந்துடுச்சு. அட, அப்படி இல்ல, என்ன பாருங்க, காலை இப்படி இந்த மாதிரி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4